சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 24/12/2022 மாலை 4 மணி விற்பனை பதிவில் 3 விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. மாடு கிடாரிகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு கூப்பிட்டிங்கன்னா கன்றுகள் மாடுகளை பற்றின தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் நேரில் வந்து பார்க்குறதுனாலும் பார்க்கலாமுங்க, வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கிறதுனாலும் புக் பண்ணிக்கலாமுங்க. நேரில் வந்தீங்கனாலும் வீடியோ பார்த்தீங்கனாலும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டு போனால் போதுங்க. கயிறு மாற்றி வச்சிடறோமுங்க. குடல் புழு நீக்கம் நம்ம எல்லா மாடுகள் கன்றுகளுக்கும் பண்ணிடுறோமுங்க. வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்துக்கட்டியெல்லாம் புதுசு போட்டு ஜாயிண்ட் வாடகைகளை பாதுகாப்பான முறையில் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமே தொடர்ந்து வண்டி வாகனங்கள் வந்துட்டுருக்கிறதுனால ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். வீடியோ பதிவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 வடஇந்திய கிடாரிகளும் 1 குரா கிடாரி, காங்கையும் குரா கிடாரியும் விற்பனைக்கு இருக்குதுங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல தரமான ஒரு 15-16 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு காங்கேயம் குரா கிடாரிங்க. அதாவது நல்ல நிறக்காலுங்க, நல்ல குணவனம்ங்க. அதாவது கருமுடிகள் எங்கேயும் இருக்காதுங்க. மூக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்காது. காது உள்மடல் வால் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த செம்மை வெள்ளை இல்லாமல் கருப்பு இல்லாமல் ஒரு நிறத்தில் இருக்குங்க. அதுதான் நம்ம குரான்னு நம்ம சொல்கிறது. காங்கேயத்தில் நல்ல நிறக்காலில் தரமான கிடாரி, நல்ல பெருவெட்டு மாடாக வர்றது, நல்ல கொம்பமைப்போட நல்ல முகலட்சணமாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. வயது 15-16 மாதங்கள் ஆகுது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பல்லு போடலை. நல்ல குணவனமான கிடாரி. விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாளைக்கு மாடாகும்போது நல்ல தரமான மாடாக நிறைசனையானால் கூட அந்த கருக்காய் அதாவது கருமுடிகள் வந்து வராதுங்க. காங்கேயம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இனத்தில் மயிலை, காரி, செவலை, காராம்பசு, குரா அப்படின்னு 5 நிற வேறுபாடுகள் நம்ம சொல்கிறோமுங்க. அதில் இந்த குராங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காது உள்மடல், மூக்கு துவாரம், கொம்பமைப்பு, குழாம்புகள், வால் அதெல்லாமே ஒரே நிறக்காலில் இருக்கிறதான் நம்ம குறிப்பிடுறோமுங்க. தரமான கிடாரி வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மாடாக அழகு லட்சணத்தில் வந்து சேரும். காங்கேயத்தில் விருப்பம் இருக்கிறவங்க நல்ல கிடாரியாக வீட்டுக்கு வாங்கி வளர்க்கணும், நல்ல குணவனமாக இருக்கணும், விலையும் நமக்கேற்ற விலையில் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. காங்கேய மாடுகள் வாங்குறீங்க அப்படின்னா அவசியம் அதற்கான மதிப்பு கூட்டல் இருக்கணுங்க. இப்போ இந்த கிடாரி வாங்குறீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் மறு விற்பனை செய்யணும்னு எதிர்பார்க்கும்போது ஒரு 3 மாத சேனையிலேயோ நிறை மாத சேனையிலேயோ விற்பனை செஞ்சீங்கன்னா அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்குங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல பால் வர்க்கமான பெருங்கூட்டு 2 பல் கிர் கிடாரிங்க. நல்ல தரமான கிடாரிங்க. சுழி சுத்தமாக இருக்குது. 2 பல் போட்டிருக்குதுங்க. வட இந்திய சினை ஊசி போடப்பட்டிருக்குது. இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லைங்க. கர்ப்பப்பை தெளிவாக இருக்குது. காம்புகள்னாலும் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்லா இருக்குதுங்க. விற்பனை விலை 30,000 ரூபாய்ங்க. இந்த மாதிரியான நல்ல தரமான வட இந்திய கிடாரிகள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 2 பல் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க. வண்டியிலேருந்து இன்றைக்கி தான் வந்துச்சுங்க. இறக்கணுன்னே நம்ம வீடியோ பதிவாக எடுத்துருக்கிறனால வயிறு வந்து கொஞ்சம் உள்ள போன மாதிரி இருக்குங்க. மற்றபடி தீவன தண்ணி எடுத்து ஒரு 2 நாள் குடல் கிளினிக்கெல்லாம் பண்ணி நல்லா தீவன தண்ணி எடுத்ததுன்னா கண்டிப்பாக கிடாரி பார்க்குறதுக்கு நல்ல பெருங்கூட்டு உடம்புல தெளிவான கிடாரியாக இருக்குங்க. இந்த மாதிரியான கிரு கிடாரிகள் நீங்கள் வாங்கி வளர்க்குறீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு பால் மாடு ஆகும்போது ஒரு நல்ல விலைக்கும் விற்பனை செய்யலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு அதிக விலை கொடுத்து பால் மாடுகள் வாங்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் கிடையாதுங்க. தரமான கிடாரி நல்ல விலையில் இருக்குதுங்க, நல்ல குணத்தில் இருக்குது, நல்ல காம்புகளில் இருக்குது, பல் வந்து 2 பல் தான் போட்டிருக்குது, வட இந்திய சினையூசியும் போடப்பட்டிருக்குதுங்க. நம்ம வந்து கர்ப்பப்பை நல்லா இருக்கிறதுக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோம். விற்பனை விலை 30,000 ரூபாய்ங்க. பால் இதனுடைய தாய்மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 லிட்டர் கறவையாக எதிர்பார்க்குற மாதிரி தான் தாய்மாடுகளினுடைய கறவைகள் இருக்குதுங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வட இந்திய கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. ஒரு மாடு ஒரு இடத்துலேருந்து இடம் மாறுதல் ஏற்படுதுன்னா 2 நாள்லேருந்து 15 நாள் கால அவகாசம் ஆகுங்க. அந்த மாடுகள் கன்றுகள் அந்த இடத்துக்கு ஏற்றவாறு அந்த மாடுகள் கன்றுகள் தீவனம் எடுக்கிறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் கால அவகாசம் எடுத்துக்கோங்க. காரணம் என்னென்னா ஆட்கள் மாறுறாங்க, தீவன முறை மாறுது, தண்ணீர் மாறுது, அடர் தீவனம் மாறுது. நம்ம அதுக்காகத்தான் ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடுகள் உங்கள் இடத்துக்கு வந்தால் 2 நாளைக்கு கழுவாதீங்க. முதல் நாள் மட்டும் வர தீவனம் கொடுங்க, பசுந்தீவனம் கொடுக்காதீங்க. கழிச்சல் ஏற்படும், கழுவுனீங்கன்னா காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்திருக்கிற மாடுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அடர் தீவனத்துக்குள்ளே 1/4 கிலோ to 1/2 கிலோ நாட்டு சர்க்கரையும் 50 கிலோ கல்லுப்பும் கலந்து நம்ம கொடுக்கலாமுங்க. 50 கிராமுங்க, மன்னிக்கும், 1/4 கிலோ to 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை 50 கிராம் கல்லுப்பும் கலந்து கொடுத்தோம் அப்படின்னம்னா
மாடுகள் கன்றுகள் வந்து அந்த சுவைக்காக சாப்பிட்டு பழகிக்குங்க. கடலை புண்ணாக்கு வந்து ஊற வச்சு அந்த தண்ணீரும் கொடுக்கலாமுங்க. அதே மாதிரி தண்ணி தீவனம் எடுக்கல, ஒரு நாளுக்கு மேற்பட்டு மாடுகள் வந்து கொஞ்சம் சோந்த மாதிரி நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்கு வந்து வேர்த்திருக்கான்னு பாருங்கள். மூக்கு வந்து ரொம்ப வறட்சியாக இருந்ததுன்னா ஏதாவது காய்ச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வண்டியில் பயணிக்கும் போதே மாடுகள் அந்த ஸ்ட்ரெஸ்னால் காய்ச்சல் வரலாமுங்க. அப்படி மூக்கள் வந்து மூக்கு வேர்க்காமல் இருந்ததுன்னா அவசியம் கால்நடை மருத்துவர் வர சொல்லி பார்க்கலாம். இல்லைன்னா காய்ச்சல் மாத்திரை மெலோனெக்ஸ் ப்ளஸ் காது மடலை தொட்டு பாருங்கள். அதிக சூடாகவோ ரொம்ப விறுவிறுனோ இருந்ததுன்னா அது வந்து காய்ச்சலுக்கு உண்டான அறிகுறிங்க. அவசியம் மெலோனெக்ஸ் ப்ளஸ் வந்து 2 வருடங்களுக்கு மேற்பட்ட மாடுகளுக்கு 1 மாத்திரை to 2 மாத்திரை தாராளமாக கொடுக்கலாமுங்க. கன்றுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மாத்திரை அளவுக்கு நம்ம கொடுக்கலாமுங்க. 1 வருடத்திற்கு மேற்பட்ட கன்றுகளுக்கு கொடுக்கலாமுங்க. நம்ம கையில் தான் இருக்குதுங்க. நம்ம வாங்கக்கூடிய மாடுகள் ஒரு இடத்துல ஒரு இடம் மாறுது, உயிருள்ள ஒரு ஜீவன். அதுக்கும் வந்து ஒரு இடம் மாறுதல் ஏற்படும் போது ஒரு மன அழுத்தம் மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாடுகள் கன்றுகளை பக்குவமாக பராமரித்தோம்னா எந்த கன்று எந்த மாடுமே வந்து இழைக்காது. அந்த குடல்புல் நீக்கம் பண்ணதுக்கு வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டதன் மூலியமாக நல்லா பசி எடுக்கும், தேவனம் தண்ணி நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க. அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 13 to 14 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு வட இந்திய கிடாரிங்க. கிடாரி நல்ல தரமான கிடாரிங்க, பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்தது. இருந்த இடத்துல கொஞ்சம் தீவன பற்றாக்குறையினால கொஞ்சம் இழைப்பாக தெரியுதுங்க. இதுவும் தாய்மாடுகள் எல்லாமே 10 to 12 லிட்டர் கறவையில் இருந்தது தானுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து 22,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நம்ம வந்து உயிருள்ள பொருளுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம், நம்மளால் என்னென்ன விவரங்களை சரி செய்ய முடியுமோ அதை சரி பண்ணி தான் கொடுத்து விடுறோம்ங்க. வாங்கக்கூடிய நண்பர்களும் நம்ம வந்து வந்த உடனே மாடுகள் வந்து கறவை மாடுகளாகட்டும் கன்றுக்குட்டிகளாகட்டும் நம்ம வீட்டில் உடனே தீவனம் திங்கணும், உடனே வந்து எளிமையாக பழகணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. சில மாடுகள் வந்து தலையாட்டுது அந்த மாதிரிலாம் சூழல் இருந்ததுன்னா காது மடல் மேலே 1 அடி வைங்க. குச்சியில் 1 அடி வந்து 1 அடி வச்சாலும் நல்லா பட்டுன்னு படுற மாதிரி வச்சிங்கன்னா மாடுகள் வந்து அதுக்கப்புறம் தலையாட்டுறது விட்டுருவோங்க. ஏன்னா வண்டியில் வந்த பதட்டம், வாகனங்களில் இரவில் பயணிக்கும் பொழுது எதிர் வெளிச்சத்தினாலையும் ஆரன் சத்தத்தினாலையும் அது வந்து ஒரு பதட்டம் அடைஞ்சிருக்குங்க. அப்போ நம்ம ஃபேன் ஷெட்டில் போய் கிட்ட போகிறது, குழந்தைகளை விட்டு பார்க்குறது அந்த மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்ங்க.